ஓரல் செக்ஸ். ஓரல் செக்ஸ்னால் என்ன? வாய் வழி உறவு. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க, ஓரல் செக்ஸ். ஓகே, இதையெல்லாம் இது சேஃபா சார், சேஃபா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சேஃபு தான். இது வந்து 80% ஆஃப் தி கப்புள்ஸ், அதாவது மேரேஜ் ஆனவங்க எல்லாமே 85%, அதாவது 20-40 வயசுக்குள்ளார 85% கல்யாணமான ஆணும் பெண்ணும் ஓரல் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த ஓரல் செக்ஸ் வந்து ரெண்டு வகை, அதாவது நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஃபோர் பிளேவில் பிரஸ்ட்டு, அதாவது மார்பகத்தெல்லாம் பெண்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதெல்லாம் ஓரல் செக்ஸானு என்ற கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பார்ட் ஆஃப் செக்ஸ், ஃபோர் பிளேயில் ஒரு பார்ட்டு. அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது ஓரல் செக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு வந்து அதையே அவாய்ட் பண்ணுறாங்க சில பேர், அது மாதிரி கிடையாது. அது ஃபோர் பிளேயில் ஒரு பார்ட்டு, முக்கியமானதும் கூட. அதை வந்து இதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓரல் செக்ஸ்னால் ஆண் உறுப்பை பெண்ணும், பெண் உறுப்பை ஆணும் வாய் வழியாக சுவைக்கிறது தான் ஓரல் செக்ஸு. இப்போ ஃபெலோஷியனா என்னன்னா ஓரல் பீனைல் காண்டாக்ட், அதாவது வந்து ஒரு பெண் வந்து ஆண் உறுப்பை வாய் வழியாகவோ லிப்ஸ் மூலயமாவோ டங் மூலயமாவோ வருடுதுன்னா அதுக்கு பேர் ஃபெலோஷியோ. அடுத்தது கன்னிங் லிங்கஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்னென்னா பெண் உறுப்பை வந்து ஆண் வந்து நா மூலயமோ லிப்ஸ் மூலயமோ தூண்டுதல் நடந்துனாக்க அது வந்து ஓரல் வெஜைனல் காண்டாக்ட்னு அர்த்தம். இது ரெண்டு கண்டிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரியலாக ஓரல் செக்ஸுங்கிறதுக்கு மீனிங். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஒரு தெளிவு வந்துடும். இதில் ஓரல் செக்ஸ் வந்து எப்பயுமே செய்யலாமா செய்யக்கூடாதுனா மியூச்சுவல் கன்சென்ட், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இதுக்கு மெயினாக வந்து ஸ்மார்ட் செக்ஷுவல் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா பாத் எடுத்துடணும், நல்லா ப்ரஷ் பண்ணிக்கணும், ஓரல் ஹைஜீன் முக்கியம். ப்ரைவேட் ஜெனிட்டாலியா, அதாவது உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓரல் செக்ஸ் வைக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. பட் சில வந்து கெடுதலும் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அலட்சியமாக செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் நீங்கள் ஓரல் செக்ஸில் இன்டல்ஜ் பண்ணுறீங்கன்னா ஈடுபடுறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே மல்டிபிள் பார்ட்னர்ஸோட நீங்கள் ஓரல் செக்ஸ் வச்சிங்கன்னா பால்வினை நோய் வந்து ரொம்ப ரொம்ப வெரி காமனாக நீங்கள் அதில் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. என்னென்ன பால்வினை நோய் வரும்னாக்க கொனோரியா, சிஃபிலிஸு, ஹெச்ஐவி, கிளாமைடியல் இன்ஃபெக்ஷன், அடுத்தது ஹெர்பீஸு, இது எல்லா இன்ஃபெக்ஷனும் உங்கள் வாய் வழியாக உள்ளார வந்து த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்சர்ஸ் இருந்தாலோ கட் இன்ஜுரி இருந்தாலோ பரவிடும். அதனால் வெரி வெரி கேர்ஃபுல். மல்டிபிள் பார்ட்னர்ஸோட ஓரல் செக்ஸுங்கிறது வச்சிங்கன்னா, நான் வந்து செக்ஸ் வச்சிக்கல சார் ஓரல் செக்ஸ் தானே வச்சுக்கிட்டேன்னு வந்தீங்கனாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் செக்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது ரெண்டும் மட்டும் மைண்டில் வச்சிங்க. மல்டிபிள் பார்ட்னர்ஸோட நீங்கள் ஓரல் செக்ஸ் வச்சிங்கன்னா பிரச்சனை வரும். இன்னொரு கொஸ்டின் வந்து ஓரல் செக்ஸ் வச்சாக்க கேன்சர் வருமானு கேட்குறாங்க. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அந்த வைரஸ் மூலமாக இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.